பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 40, இறை வார்த்தை 29. அவர் சோர் உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெறுக செய்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காகவும் காலை பொழுதிற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாலையிலே உமது திருமுகத்தை பார்க்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நற்கருணை நாதராய் எங்களுடைய உள்ளத்தில் கடந்து வருபவரே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள தெய்வமாய் நற்கருணையில் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் உம்மை தேடி வருகிறார்களோ, யார் யாரெல்லாம் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உமது குரலை கேட்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்து நீர் அவர்களோடு தங்கி அந்த குடும்பத்திலும் கூட நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, என்னுடைய அனுபவத்தை நான் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் சோர்வுற்றும் வேதனையோடு உம்மை நோக்கி கல்வாரி சிலுவையை பார்த்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வலிமையை நீர் கொடுக்கின்றீர், உள்ளத்தில் ஊக்கத்தை கொடுக்கின்றீர், அவர்களை உமது இறக்கையின் கீழ் வைத்து பாதுகாக்கின்றீர், அவர்களை சூழ்ந்து ஒரு போர் வீரரை போல் இறக்கின்றீர். யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்ததை போல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வேலியடைத்து நீர் பாதுகாக்கின்றீர். உமது செயல்கள் மகத்துவமானதும், உமது ஆற்றல் வல்லமை பொருந்தியதும், உமது கிருபை இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதர்களாலும் காட்ட முடியாத ஒரு கிருபையாக இருக்கின்றது. சில மனிதர்கள் கல்லான இதயத்தோடு இருக்கக்கூடிய வேளையிலும் அவர்களுடைய உள்ளத்தை உடைத்து நீர் உருமாற்றக்கூடிய அன்பு நேசராய் இருக்கின்றீர். தகப்பனே, இந்த நேரத்திலும் அநேக பிள்ளைகள் சோர்வுற்ற வேலை நேரத்திலும் சோர்வற்ற உள்ளத்தோடு வந்து இருக்கிறார்கள். அவர்களை உடைத்து உருமாற்றாதபடி அவர்களோடு கூட இருந்து வலிமை கொடுத்து நல்ல ஒரு மனமாற்றத்தை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் இந்த உலகத்தில் கடந்து வந்த பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பார்த்தீரே, பாவம் செய்கிறவர்களை குணமாக்கி இனி பாவம் செய்யாதே என்று சொன்னீரே அப்பா. அதே போல் உமையை தேடி வந்திருக்கின்றோம். அநேக முறை நாங்கள் பாவத்தில் விழுந்து இருக்கின்றோம், தூய்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கின்றோம், 10 கட்டளைக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு வாக்களித்த 2 கட்டளைகளை கடைபிடிக்காதபடி அலைந்து திரிந்து இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த கல்வாரி சிலுவை சுமந்து சென்ற பொழுதும் நீர் சிந்தி அந்த பரிசுத்த இரத்தத்தினால் இந்த நாளிலே எங்களை தூய்மைப்படுத்தும் அப்பா. யார் யாரெல்லாம் உண்மையான மனமாற்றம் வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, உம்மை தேடி வந்து மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தூய்மைப்படுத்தி திடப்படுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஊக்கத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக. தகப்பனே, இந்த நாட்களிலும் கூட அநேக குடும்பங்களிலே பிரிவினை, இவனுக்கு குழந்தை இல்லை, இவன் வழியாக எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காது, இவள் வழியாக எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காது என்கின்ற வெறுப்பு உணர்வோடும் அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் இருக்கிறார்கள். அந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் பிரிவினையை விரும்பாத தெய்வம். எந்த குடும்பத்தையும் உடைந்து போயிருக்கக்கூடிய குடும்பங்களை தேடி சென்று அவர்களை இணைத்து வைக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். இந்த நாளிலும் சிதைந்து போன குடும்பங்களை தகப்பனே ஒன்று சேர்த்து திரு குடும்பமாய் வாழ நீர் உதவி செய்திட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. அநேக பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள். ஐயோ, கடன் சுமை தாங்க முடியவில்லையே, என்னால் இந்த கடத்தை எப்படி அடைக்க முடியும், கடன் வாங்கி வாங்கி சோர்ந்து போய் விட்டேனே, என்னுடைய வாழ்க்கை வறண்டு போய் இருக்கின்றதே, எனக்கு யார் மீட்பை கொடுப்பார், இந்த பிரச்சனையில் இருந்து நான் எவ்வாறு வெளியிலே வர முடியும் என்கின்ற எண்ணத்தோடும் இயக்கத்தோடும் இருக்கக்கூடிய குடும்பங்களையும் பார்த்திருக்கிறேன் சுவாமி.
அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். எந்த காரணத்திற்காக கடன் வாங்கினார்களோ அதில் இருந்து அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து அந்த கடனை அடைக்கக்கூடிய வழியை அமைத்து கொடுக்க வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, சில பிள்ளைகள் பேங்கிலே வீடு கட்ட கடன் வாங்கியிருக்கலாம். கணவர் அல்லது மனைவியினுடைய உடல் நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது அதற்காக அவர்கள் மருந்துகளுக்கு செலவுக்காகவும் ஆஸ்பத்திரி செலவிற்காகவும் கடன் வாங்கி இருக்கலாம். பிள்ளைகளுடைய படிப்பிற்காக கடன் வாங்கி இருக்கலாம். அவற்றை அவர்கள் உண்மையான உள்ளத்தோடு அடைக்கக்கூடிய மனநிலையை கொடுப்பீராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 58 அதிகாரம் 11 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வறண்ட சூழலிலே நிறைவை நீர் கொடுக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம் நீர். இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் ஒவ்வொரு குடும்பங்களும் செழித்து வளர வேண்டும். ஏற்ற காலத்தில் அவர்கள் கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் உமது பெயருக்கு தீங்கு விளைவிக்காதபடி ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை அவர் வாழ வேண்டும் அப்பா. தகப்பனே, நீர் அவர்களோடு கூட இருப்பீர். நீர் திட்டமிடுவதில் பெரியவர், நீர் செயலில் வல்லவர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன். அப்பா பரிசுத்த ஆவியின் கனிகளை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியின் கனிகளுக்கு எதிராக பிள்ளைகள் சென்று விடாதபடி பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நடக்கக்கூடிய ஆற்றலையும் பாக்கியத்தையும் நீர் அவர்களுக்கு தந்துவிட வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன். சுவாமி கருணை மிகு தெய்வமே, உமது கருணையினாலும் வல்லமையினாலும் இரக்கத்தினாலும் நீர் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் தாங்கிவிட வேண்டுமாய் மேனோக்கி செபிக்கிறேன். அப்பா ரூபா ரிலாபா ஷராபா துராலாமா ஹலாபா ஷேராபா துராலாமா, உமது வல்லமையினால் நிரப்பும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லப்படுத்தும் ஆண்டவரே, அக்கினியாம் ஆவியானவர் ஒவ்வொரு மீதும் இறங்கி வருவாராக. அக்கினியான ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்திடுவீராக. பெந்தேகோஸ்தே நாள் என்று நடந்த அதே அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் மேனோக்கி செபிக்கிறேன். சுவாமி உமது வல்லமை இறங்கட்டும் அப்பா. வல்லமை வல்லமை கடந்து வரட்டும் சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் கடந்து வர வேண்டுமாயும் நோக்கி செபிக்கின்றேன். அப்பா வல்லமை இறங்கி வரட்டும், வெல்லப்படுத்தும் ஆசீர்வதியும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவே, நீர் இந்த நாளில் ஆசீர்வதியும் அப்பாம், பலப்படுத்தும் திடப்படுத்தும். இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். நீரே மீட்பர், நீரே இரட்சகர் என்பதை அறிந்து இருக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. உமது ஆணி தழும்புள்ள கரம் தொட்டு குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, மூட்டு வழியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தலை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்ற ரத்தம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தகப்பனே, எலும்பு சம்பந்தமான நோயினால் வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் குணமாக்கும். ஒவ்வொருவருக்கும் நீர் ஆற்றலையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, உமது இரக்கம் பெரியது, உமது கிருபை பெரியது, உமது ஆற்றல் பெரியது. இந்த பொன்னான நாளிலே தகப்பனே, யாரும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இந்த ஆத்துமாக்களுக்கு நீர் நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாயும் மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே எங்களுடைய ஜபத்தை கேட்க நீர் ஆவலோடு வந்திருப்பதற்காக நன்றி. எங்களோடு கூட நீர் குடியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தரலும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனை விழவிடாதையும்.
தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை, வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயை, பூண்டி மாதாவை, எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசும் கன்னி தாயை, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக நீர் தொடர்ந்து பரிந்து பேசி உமது ஆற்றலினாலும் வல்லமையினாலும் இறப்பிட வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கிறோம் சுவாமி. தாயார் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.